கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 2. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 5:8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் நற்கிரிகளாகிய வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது அதை பார்க்கிற மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அநேகர் நம்முடைய நற்கிரியைகளை பாராட்ட மாட்டார்கள் என்று முன்பாக எச்சரித்திருக்கிறார். என் நிமித்தம் உங்கள் மீது தீமையான காரியங்களை பொய்யாய் சொல்லுவார்கள். இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பகைப்பார்கள். இம்மாதிரியான வேளைகளில் நாம் கவலைப்படாமல் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று புத்தி சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஒளியின் பிள்ளைகள் மற்றவர்கள் தங்கள் மீது குற்றம் சுமத்தும் பொழுது இப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் சத்திய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் பொழுது நீதியாய் நடக்கிறவர்களுக்கும் பெருந்தன்மையான இருதயமுள்ளவர்களுக்கும் தீமை மற்றும் தவறுகள் எடுத்து காண்பிக்கப்படும் என்பதே. ஆமென்.